வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சிருந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோ கார்ட்டிங். இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா டீம் ஸ்போர்ட் கோ கார்ட்டிங். இது வந்து ஃபார்ன்பரோவில் இருக்குது. நாங்கள் இங்கே ஃபஸ்ட் டைம் வரதுனால எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. அது பண்ணதுக்கப்புறமா சேஃப்டி கியர் அண்ட் ஓவரால் க்ளோதிங்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை நாங்கள் வந்து சேஞ்சிங் ரூமில் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சேஃப்டி ப்ரீஃபிங்காக வந்தோம். இந்த ப்ரீஃபிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து காரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சொன்னாங்க. அதுக்காக ஒரு வீடியோவும் போட்டு காமிச்சாங்க. இந்த வீடியோவில் மெயினாக என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட டிராஃபிக் லைட் சிஸ்டம் பற்றி தான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. க்ரீன் வந்தால் போகலாம், ரெட் வந்தால் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் ஆக்சிடெண்ட் ஆயிருக்குன்றதுனால. இதுவே ஆம்பர் வந்துச்சுன்னா நாம் வந்து ஸ்லோ பண்ணணும், ரொம்ப மெதுவாக நடக்கிற மாதிரி ஒரு இதில் ஓட்டணும். நம்ம திரும்ப க்ரீன் வந்தோடனே நம்ம நார்மல் ஸ்பீடுக்கு ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலாக காரில் வந்து உட்காந்தாச்சு. ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம கரெக்டாக ஸ்டேரிங் பிடிக்கிறோமா, கரெக்டாக பிரேக் போடுறோமா. அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து ரெண்டு டெஸ்ட்லாம் விட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைட் சிஸ்டம்லாம் போட்டு போட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி நாங்கள் எல்லாம் அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றதையும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ரெண்டு டெஸ்ட் லேப் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து 50 laps ரேசிங் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் ஒவ்வொரு டைமும் நம்ம ஓட்டும் போது கீழேயும் ஒரு ஃப்ளோர் இருக்குது. அந்த ஃப்ளோருக்கும் போய் நம்ம சுற்றிட்டு தான் மேலே வரணும். ஒவ்வொரு டைமும் ரொம்ப நல்லாவே இருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது நம்ம ஓட்டும் போது. ஆனால் அது எங்களால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கு ஃபுல்லாகவே மேலே தான் எடுக்கிற மாதிரி இருந்தது வீடியோ. என் ஹஸ்பண்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தார். பார்க்கறதுக்கு வேணால் கார் ஸ்லோவாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியல, ஆனால் ஓட்டும் போது இருந்த எனக்கு ஃபீல் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு கட்டுக்குமே வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தால் இருந்தது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இல்லைங்களா, அதனால தான். இப்போ நீங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 25 laps முடித்தோடனே கார் மாற்றணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கார் வந்து சார்ஜ் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி, எலக்ட்ரிக் கார் தான். ஸோ அதனால் 50 lapsக்கு கண்டினியூஸாக வராது. 25 laps முடித்தோடனே நமக்கு ஃப்ளாக் காட்டுவாங்க. அந்த டைமில் வந்து பிட் ஸ்டாப் பண்ணி நம்ம வந்து காரை சேஞ்ச் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 50 laps கண்டினியூஸாக ஓட்டினது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இதுக்கு முன்னே என் ஹஸ்பண்டும் இங்கே வந்து ஓட்டியிருக்காரு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது அவர் வந்து 3 வாட்டி 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்து ஓட்டின மாதிரி சொன்னார். அதில் பார்த்து நான் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி ஓட்டணும் நானும் கிளம்பினேன். ஸோ எனக்கானால் பயங்கரமாக நாக்கு தள்ளிடுச்சு. கண்டினியூஸாக 50 laps ஓட்டினது. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்து ஓட்டுற மாதிரி தான் புக் பண்ண போகிறேன். இந்த 50 lap ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes மேலே போச்சு. அதுக்கு வந்து நாங்கள் 45 pounds பே பண்ணோம். ஃபைனலாக ரேசிங் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு 50 laps யார் ஓட்டிட்டு வந்து வின் பண்ணுறாங்களோ அப்போ நமக்கு வந்து இந்த ரேஸ் முடிச்சிருவாங்க. வேற ஒரு பொண்ணு தான் ஃபஸ்ட்டு 50 laps முடித்தாங்க. அதோட ரேஸும் முடிஞ்சிருச்சு.
இது நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யார் யார் காரெல்லாம் பயங்கரமாக வெறித்தனமாக ஓட்டணும்னு தோணுதோ அவங்கெல்லாம் இதில் வந்து கலக்கலாம். தலை ஃபேன்ஸும் மெயினாக வந்து உள்ளே பூந்து கலக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.